अस्मद्गुरुपरम्परायै नमः। पादुका सहस्रत्तुल अधिकार पदिग्रह पद्धतियिल 11வது ஸ்லோகத்தில் பாதுகா தேவி திருச்சின்ன மாலை சாதிக்கிறத கேட்டு மகிழ்ந்தாள். ஒரு திருச்சின்ன மாலை பிரபந்தமாக இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் அதை அனுபவித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே 12வது ஸ்லோகமாக ராஜ்யம் ததா தசரதாத் அனுராமதப் பிராக் பிப்ராணயா சரணரக்ஷிணி வீதகேதம் துல்யாதிகார பஜனேன பபூவதன்யஹ வம்சஸ்த்வயாம்பமனுவம்சமஹீபதீனாம்ன साधिक्रार। हे मणिपाद, हे शरणावनी, हे पादुगा देविये एम्बेरुमानुடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற பாதுகையே, ததா நீ பட்டமேற்றுக்கொள்ளும் சமயத்திலே மனுவம்சமஹீபதீனாம் மனுவம்ச ராஜாக்களுடைய வம்சஹா வம்சமானது தசரதாதது தசரதற்கு பிற்பாடு ராமதஹா பிராக்கு அப்புறம் ராமனுக்கு முன்பு ராஜ்யம் பட்டத்தை வீத போலிருக்கிற கேதம் வருத்தத்தை உடையதாயிருக்கும்படியான பிப்ராணயா அதை சிரசா வகிக்கின்ற துவயா உன்னோடு துல்யாதிகார பஜனேன ஒரே மாதிரியான பட்டத்தை பெற்றதாலே தன்யஹா மிகவும் பாக்கியம் அடைந்ததாக பபூவ ஆயிற்று. ஹே பாதுகையே, ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு எழுந்திருந்த சமயத்திலே தசரதற்கு பிறகு ராமனுக்கு முன்பு நீ ராஜாத்தியாக இருந்தபடியினாலே அந்த வம்சம் ஒரு விசேஷமான பாக்கியத்தை அடைந்தது என்றே சொல்லலாம். ஆழ்வார் பிரதம ஆச்சாரியராக எழுந்தருளிருக்கிறபடியால் நம்முடைய பரம்பரைக்கு நம்மாழ்வாராலே எப்படி ஒரு விசேஷ பாக்கியம் ஏற்படுகிறதோ அதை போன்று, அதாவது ஆழ்வார்களிலே முதலாழ்வார்கள் மூவர் திருமழிசை பிரான், அதுக்கப்புறம் மதுரகவி ஆழ்வார், இவா 5 பேரும் துவாபர யுகத்திலேயே தோன்றியவர்கள். கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த 43வது நாள் நம்மாழ்வார் தோன்றியதாக குரு பரம்பரை சொல்கிறது. இருந்தாலும் எல்லா மற்ற ஆழ்வார்கள் அனைவரையும் விட்டுவிட்டு நாம் நம்மாழ்வாரை தான் நம்மளுடைய குரு பரம்பரையில் போற்றி புகழ்கிறோம். அப்போது மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் நம்மாழ்வாருக்கு அங்கே நாம் ஏற்றத்தை கொடுக்கிறோம். அதே போல் அந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு எப்படி நம்மாழ்வார் ஒரு விசேஷ பாக்கியமாக அமைகிறாரோ அதே மாதிரி ஹே பாதுகையே, நீயும் தசரதருக்கு பிற்பாடு ராமன் அரியணை ஏறுவதற்கு முன்பாக நீ எழுந்திருந்திருந்தது ஒரு விசேஷ பாக்கியமான நிலைமை அப்படிங்கிறத காமிக்கிறார். இப்போ இந்த அயோத்தியா சாம்ராஜ்யம் இருக்க அதை மனு முதலானவர்கள் ஆண்ட பிற்பாடு கடைசியில் தசரதனும் ஆண்டான். அவனுக்கு பின் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாச்சு. பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற பேரில் ஸ்ரீ ராமபிரான் காட்டுக்கு ஏழியாச்சு. பரதனோ இந்த இஷ்வாகு வம்சத்திலேயே மூத்தவன் இருக்க இளையவன் பட்டம் கட்டி கொண்டது என்பதில்லை, அதனால் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜ்யமேற்க மறுத்து விட்டான். அப்போது யார் அரசுரிமையை ஏற்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஏன்னா ராமனும் வேண்டான்றான், பரதனும் வேண்டான்றான். அப்போ என்ன பண்ணுறதுங்கிறதான ஒரு பரிதவிப்பான நிலைமை ஏற்பட்டது. அப்போது வசிஷ்டருடைய அறிவுரையின் பேரிலே பரதாழ்வான் ராமனிடத்திலே பாதுகையை பிரார்த்தித்து ராமனும் அந்த பாதுகையை தன்னுடைய பாதுகையை பரதாழ்வானுக்கு எழுந்தருள பண்ணி கொடுத்தான். ஹே பாதுகையே, நீயும் சந்தோஷமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்காக பரதனுடன் சென்றாய். இப்போது மனு ஆரம்பித்து தசரத மகாராஜா வரையிலே ராஜ்யபாரத்தை செய்தவர்கள், அதற்கு பின்பு பாதுக பண்ணித்து. அப்போது இந்த ராமன் பட்டமேற்பதற்கு முன்பு ஹே பாதுகியே, நீதானே பட்டமேற்றாய், உனக்கு பின்தானே ராமன் வந்தார், அதனால் இப்படி ஒரு வம்ச பரம்பரை வருமா அப்படின்னு கேட்டால் வந்துதே. அதனால் நீ ஆண்டதனாலே முந்திய அரசர் பின்னால் ராமன் முதலானவர்கள் ராஜ்யபாரம் பண்ணாலே அவள் எல்லாருக்கும் பெருமைன்னே சொல்லணும். பட்டத்து அரசர்களை பற்றி பற்றுகையிடுகையிலே மனு, ரகு, தசரதன், பாதுக, ராமன் இப்படி தானே வரிசை சொல்லிட்டு போகிறா. அதனால் பாதுகையே, உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விசேஷமான இடம் இந்த அயோத்தியை ஆண்ட அரசர்களிலே வந்ததுன்னு சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. பாதுகாதேவி இந்த ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணினாள். அதற்கு முன்பு ஆண்டவர்கள் பின்பு ஆண்டவர்கள் எல்லாரும் பாதுகாதேவினுடைய சம்பந்தத்தினாலே ஒரு பெருமையை பெற்றார்கள் என்று வரலாறு இன்றளவும் பேசுகிறது. இது எதமாக இருக்குன்னா, நம் ஆச்சாரிய பரம்பரையை பற்றி நாம் பேசுகையிலே பாஷ்யக்காரர் திருமுடி சம்பந்தத்தால் முந்திய ஆச்சாரியர்களையும் அவருடைய திருவடி சம்பந்தத்தால் அதற்கு பிந்திய இப்பொழுதிருக்கும் நம் சுவாச்சாரிய பரியந்தம் அவ எல்லாரும் உஜ்ஜீவனத்தை அடைந்தார்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போது இதை ருஜிப்பிக்கும் வகையிலே அர்வாஞ்சோ என்கிறதான ஆழ்வார் தனியனையும் பத்யுஹூ சம்யமினாம் அப்படிங்கிற சுவாமி நியாயபரிசுத்தியில் பண்ண அந்த மங்கள ஸ்லோகத்தையும் நாம் பார்த்தோம்னா இது நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரியும் அப்படிங்கிறத சொல்லிண்டு இந்த அதிகார பிரதீர்க பத்ததியினுடைய 12வது ஸ்லோகத்தின் சுருக்கமான வியாக்கியானத்தை அடியேன் தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணஸ்தாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.